நாங்க எதையுமே ரஜினி சாவரே மறக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அவர் வந்து வரணும், யார் வரணும், அவரு முதல்வர வரணும், மக்களை வந்து காப்பாற்றணும். எங்களுக்கு வந்து நடுத்தர நினைக்கிறவங்களுக்கு வந்து ஓய்வு போயிருக்காங்க. எல்லாரும் நாங்க நிப்போம் சார் அவர் பிரதிநிதி. இந்த மூர்த்திக்கு தான் சேரும் எல்லா புகழுமே. சூப்பர் ஸ்டாருக்கும் சேரும் கண்டிப்பா, அவங்க தான் சேரும். அவங்க மூலமா கொடுத்தது இவங்க ஹோட்டல்லாம் ரஜினி சாருக்கு தான் கிடைக்கும். தோழர் ரஜினிகாந்த் நல்ல விதமா வந்தாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரஜினிகாந்த். இப்போ ஒரு ஆரவாரத்தை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த ஆரவாரத்தினுடைய எல்லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கஜா புயல் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்துல ரஜினி மக்கள் மன்றத்தினர் அந்த களத்துக்குள்ள இறங்கி அவங்க செயல்பட்ட விதவுங்க. நான் இதை ஒரு முறை நாகை மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரன் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் கேட்டிருந்தேன். அதாவது ஏன்னா நானும் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான், இப்போ அது மயிலாடுதுறையா மாறி இருக்கு, இருந்தாலும் முன்னாடி அது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான். நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் இந்த வார்த்தையை தான் சொன்னார். நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பயங்கரமாக செஞ்சுருக்கீங்களே, இது எப்படி உங்களுக்கு முடிஞ்சுது, இதுக்கான நிறைய பொருளுதவிலாம் ஏற்பட்டிருக்குமே, பொருளாதார அளவில் இதை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னு நான் கேட்கும்பொழுது அவங்க சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் காதலையே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது புயல் ஏற்பட்டுடுச்சு, ஒரு மிகப்பெரிய பாதிப்புங்கிறது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் உணர்ந்துட்டோம். இப்போ இவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே எனக்கு இருந்துச்சு. என்ன பண்றது, ஆனா நல்லது பண்ணணும் மட்டும் நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிளஸ்ஸிங், அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிறைய உதவிகள் வந்து செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு பகுதி மாவட்ட செயலாளர்கள் அங்க வந்து முகாமிட்டு மக்களுக்கு உதவி இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பாருங்க. அதுல அவர் எனக்கு சொன்ன வார்த்தையா தான், உதவி செய்யணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் அதை வந்து ஏதாவது ஒரு வகையில நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதாங்க உண்மையும். அதாவது நல்லது செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது செஞ்சிடலாம், அது முடிவு பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய கையில் இருக்கு. இப்போ பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா செய்திகள் இதுதான் வந்துகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ அரசியல் கட்சி தொடங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து எழுதுறது யூகங்களாக இருக்கு, சில விஷயங்கள் வந்து நம்பகத்தன்மையாக இருக்கு. பட் எனவே எதுவாக இருந்தாலும் இந்த பொங்கல் தமிழர்களுக்கு ஒரு வளமையான பொங்கலாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொங்கலுக்குள்ளே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கட்சியும் இருக்கலாம், இல்லை பொங்கல் டைமில் அனௌன்ஸ் பண்ணலாம். எப்போ வந்தாலும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் தான். இந்த கொண்டாட்டம்ங்கிறது மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு கொண்டாட்டம். அதாவது அந்த மாவட்ட செயலாளர் சொல்லியிருந்தார்ல, அதே மாதிரி தான் எல்லா ரசிகர்களுடைய எண்ண ஓட்டமும் மக்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும், அதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் திங்க் பண்ணியிருக்காரு. என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய தமிழக மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம், எவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக இருந்தது அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதற்கு பிறகு இப்போ ஆரணி பகுதியில் அவங்க ஒரு ரத்த தான முகாம் நடத்தியிருக்காங்கங்க. அது எவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். அதாவது மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் ரஜினி மக்கள் மன்றத்தினர் இருக்கிறாங்கங்கிறது மட்டும் எந்த இடத்துலையும் யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. எதற்காக இந்த ரத்த தான முகாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, கண்டிப்பாக இது ஒரு கொரோனா பேண்டமிக்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு எதிர்பாராத விதத்துல ரத்தம் தேவைப்படுது. அப்போ அந்த நேரத்தில் ரத்தத்துக்கு அவங்க எங்கே அலையக்கூடாதுங்கிறதுக்காக பிளட் பேங்க் உருவாக்கி அவங்களே சூப்பர் ஸ்டாருடைய அவ்வளோ ஃபேன்ஸும் அந்த ரத்த தான முகாமில் பங்கெடுத்த அற்புதம் அதிசயம் நடந்துகிட்டு இருக்குங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் எனும் தாரக மந்திரத்துடன் மக்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆரணி தொகுதி கிழக்கு ஒன்றிய ரஜினி மக்கள் மன்றம் மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் எஸ்வி நகரம் இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம், இது வந்து 11/10/2020 நடந்து முடிந்தது. இந்த நிகழ்ச்சி வந்து எந்த இடத்துலனா அரசு தொடக்கப்பள்ளி இரும்பேடு ஆரணியில் நடந்தது. இதில் வந்து திரு டி எம் சண்முகம் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இரத்த தான முகாம் துவக்கி வைப்பவர்கள் வைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெடுஞ்செழியன், ஹெச் ரஜினி சேட்டு, கே சார்லஸ், மனோவா, தலைமை வேலம்பாடி எஸ் டி சுதாகர், எஸ் கமல், முன்னிலை திருமாறன், ஜி பெருமாள்,
அன்பழகன், முருகேசன், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் பிரகாஷ், மோகன், பாபு, எம் எஸ் சக்திவேல். ரொம்ப அற்புதமான நிகழ்வு. எங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கோ அங்கெல்லாம் ரஜினி மக்கள் மன்றத்தினர் உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளோட பயணிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.